ராஜாவே நேற்றைய தினத்தில் மத்தையு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின்படி அந்த மனிதன் ஒரு வாலிபன் என்று சொல்லியும் ஒன்று ஜோபான் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தின்படி வாலிபர்களை குறித்து தேவன் ஒரு பெரிய நல்ல நோக்கத்தோடு இருக்கிறார் என்பதை குறித்தும் வாலிபர்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் என்பதை குறித்தும் நான் உங்களோட பேசியிருந்தேன் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஒன்பதை பார்த்தால் வாலிபர்களுடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமமே என்று எழுதப்பட்டிருக்கிறது வாலிபர்கள் பலவானுடைய கையில் அம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அதே போல் பிசாசனுடைய கரத்திலும் அநேக வாலிபர்கள் கூரிய ஆயுதமாக இருக்கிறார்கள் அரசியலிலே இருக்கிறார்கள் சினிமாவிலே இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களில் வாலிபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கும் வாலிபர்கள் தேவையாக இருக்கிறது தேவனுக்கும் வாலிபர்கள் தேவையாக இருக்கிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுக்குரியவர்கள் இந்த நாளில் நான் உங்களோட பிரசங்கியின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து சில காரியங்களை பேசுகிறேன் பிரசங்கியின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ உன் இளம் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபமும் மாயையே நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபமும் மாயையே பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பிரசங்கி சாலமோன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் வ இளவயதும் வாலிபமும் மாயை இளவயதும் வாலிபமும் மாயை தேவனுடைய பிள்ளைகளை இந்த இளவயதும் வாலிபமும் மாயை என்பதை நான் ரெண்டு பகுதியாக பிரித்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பகுதியில் நாங்கள் பார்த்தால் உண்மை இந்த இந்த ஞானி சாலமோன் சொல்லுகிறது உண்மை இள வாலிபமும் மாயை இந்த சாலமோன் சொல்லுகிற இளவயதும் வாலிபமும் மாயை என்று எதை சொல்கிறார் என்றால் இளவயதிலே இருக்கிற பலம் இளவயதிலே இருக்கிற தைரியம் அல்லது துணிச்சல் இளவயதிலே இருக்கிற அழகு இளவயதிலே இருக்கிற சுறுசுறுப்பு இந்த இவைகளெல்லாம் ஒரு மாயையாய் போய்விடுகிறது இது உண்மை நீங்கள் எல்லாரும் இதை நம்ப வேண்டும் இது உண்மை இன்றைக்கு இளவயதாய் நான் இருக்கிற பொழுது என்னுடைய கன்னங்களை பார்த்தால் அதாவது சொக்கு என்ற கன்னத்தை பார்த்தால் இவ்வளவு அழகாக இருக்கிறது ஒரு சுருக்கு கூட இல்லை நான் அவ்வளவு அழகாக இருக்கிறேன் ஆனால் இதே கன்னத்தை ஐந்து வருடத்துக்கு பின்னால் பார்த்தா அங்கே பல மாற்றங்கள் இருக்கிறது மாற்றங்கள் இருக்கிறது தேவன் இதுதை இதைத்தான் சங்கீதக்காரன் அந்த சாலமோன் ஞானி சொல்கிறான் மாயை என்று சொல்லி இன்றைக்கு நான் இளைஞனாய் இருக்கிற பொழுது எனக்கு இருக்கிற துணிச்சல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு பயத்தை கொடுக்கிறது இன்றைக்கு நான் இளைஞனாக இருக்கிற பொழுது என்னட்ட இருக்கிற சுறுசுறுப்பு ஐந்து வருடங்களின் பின்பு மாறி போகிறது இன்றைக்கு நான் இளைஞனாய் இருக்கிற பொழுது என்னுடைய நடையினுடைய ஸ்டைல் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மாயையாய் என்னை விட்டு போய்விடுகிறது இதை பார்த்த இந்த ஞானி சொல்லுகிறான் இள வயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லி பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே பிரசங்கி பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி இளவயதும் மாமிசமும் மாயை அதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒரு பகுதியில் அது மாயை அது எதென்றால் எங்களுடைய அழகு எங்களுடைய சரீரத்தினுடைய வடிவமைப்பு எங்களுடைய நடை உடை எங்களுடைய சுறுசுறுப்பு தைரியம் துணிச்சல்கள் விவேகங்கள் வேகங் மன்னிச்சு கொள்ளுங்கள் வேகங்கள் எல்லாம் மாயை அஞ்சு வருஷத்தில் அது என்னை விட்டு போய்விடும் அஞ்சு பத்து வருஷத்தில் அதை நான் விரும்பினாலும் அது எனக்கு கிடைக்காது அதுக்காக அது எனக்கு வரணும் என்று சொல்லி பல பிரயாசங்கள் பல முயற்சிகளை நான் செய்தாலும் அது எனக்கு வராது அதுக்கப்புறமா வாலிப நாட்களிலே எடுத்த போட்டோவை வச்சுக்கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டு இருப்போம் ஆனால் இப்போ எங்களுக்கு அறுபது வயசு ஆனால் வாலிப நாட்கள் போட்டோவோன்னு நாங்கள் வச்சு அதை பார்த்து பார்த்து கவலைப்படுவோம் அப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைப்போம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் அது மாயை அது எங்களை விட்டு போய்விட்டது போய்விடும் நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு கவலையாயிருக்கும் நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் இருக்கும் ஆனால் இது உண்மை இது நிஜம் இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இன்னொன்றை நான் சொல்லுகிறேன் இந்த வசனத்தில் நான் ரெண்டாவது பகுதியை சொல்லுகிறேன் இந்த இள வயதிலேயும் இந்த வாலிபத்திலேயும் நாங்கள் செய்கிற நாங்கள் வாழுகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா நல்லா கவனிங்க இந்த இள வயதிலேயும் இந்த வாலிப நாட்களிலேயும் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை இருக்கில்லையா அந்த வாழ்க்கை வரலாறாகிவிடும் அது மாயை கிடையாது எங்கட வாழ்க்கை மாயை கிடையாது நல்ல கவனிங்க எங்கட சரீரம் எங்கட சொக்கு எங்கட பல்லு எங்கட கண் அசைவு எங்கட சுறுசுறுப்பு ஆ டிக்டக்கை போட்டுட்டு நாங்கள் அப்படி கண்ணால் சிமிட்டுற அதெல்லாம் அஞ்சு வருஷத்தில் போயிடும் மாயை மாயை ஆனால் நாங்கள் அந்த வாலிப நாட்களில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை அது வரலாறாகிவிடும் வரலாறாகிவிடும் திரும்ப சொல்லுகிறேன் வரலாறாகிவிடும் அந்த வாழ்க்கை நல்ல வரலாறாகவும் அமையும் கெட்ட வரலாறாகவும் அமையும் நல்ல கவனிங்க பிள்ளைகளே நல்ல கவனிங்க மனுஷர்களே புருஷர்களை ஸ்திரீகளை எல்லாரும் கவனிங்க நாங்கள் வாழ்க்கிற வாழுகிற வாழ்க்கை ஒருவேளை ஒரு நல்ல வரலாறாகவும் மாற முடியும் ஒருவேளை கெட்ட வரலாறாகவும் மாற முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல வரலாறு படைக்கிறவர்களாய் மாற வேண்டும் அது மாய கிடையாது அது மாயை கிடையாது நம்முடைய வாலிப நாட்களில் வாழுகிற நல்ல வாழ்க்கை இருக்கில்லையா அல்லது நம்முடைய வாலிப நாட்களில் வாழுகிற கூடாத வாழ்க்கை இருக்கு கூடாத வாழ்க்கை இருக்கில்லையா ரெண்டு வாழ்க்கையும் வரலாறாக மாறும் அது மாய கிடையாது சரீரத்தின் தோற்றங்கள் மாயையாகும் சரீர அழகுகள் மாயாகிரும் ஆனால் நங் நம்முடைய வாழ்க்கை மாயையில்லை அது வரலாறு தேவனுடைய பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே எனக்கு அன்பான பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வரலாறாக மாற வேண்டும் நீங்க அதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய வாலிப நாட்களில் உங்கள் சிருஷ்டிகர நினையுங்க உங்களை படைத்த கடவுளை தேடுங்க உங்களுடைய வாலிப நாட்களில் கத்தருக்கு பிரியமா ஒப்புக்கொடுங்க அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்க கழிக்கிற ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் உங்களை விட்டு கழிந்து போகிற ஒவ்வொரு வருடங்களும் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு பிறகு வருகிற தலைமுறைகளுக்கு வரலாறாக அமைந்துவிடும் வேத புஸ்தகத்தில் சில வாலிபர்களுடைய வரலாறுகளை நான் சொல்லுகிறேன் வேத புஸ்தகத்தில் முதலாவது மோவே கூடாத வரலாறை நான் சொல்லுகிறேன் ஆதியாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆதியாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஆமே ஆதியாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்தால் சோதோமிலே குடியிருக்கிற வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டும் வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா பாவிகளாக இருந்தார்கள் இருந்தார்கள் கூடாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருந்தார்கள் ஆண் இருந்தார்கள் இன்றைக்கும் இது எழுதப்பட்டிருக்கு அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் அவர்கள் ஒரு பத்து வருஷத்தில் அவர்களுடைய சரீரத்தின் சுறுசுறுப்பு தைரியம் துணிச்சல் அழகு எல்லாம் போச்சு மாயா போச்சு ஆனால் அந்த வாலிபர் நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு வாலிபர் கூட்டத்தை நான் சொல்லுகிறேன் ஒன்று சாமியலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒன்று சாமிவேல் ரெண்டாவது அதிகாரம் பதி ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த வாலிபரின் பாவம் மிகவும் பெரியதாயிருந்தது யார் அந்த வாலிபர்கள் ஏலியினுடைய குமாரர்கள் இந்த வாலிபர்கள் ஆசாரியனுடைய குமாரர்கள் இந்த வாலிபர்கள் பரிசுத்த ஆலயத்திலே ஷீலோவிலே தேவ சமூகத்திலே பணிவிடை செய்கிற வாலிபர்கள் ஆனால் அவர்களுடைய அன்றைக்கு இருந்த சுறுசுறுப்பு அழகு தோற்றங்கள் எல்லாம் மாயை அது ஒரு கொஞ்ச நாளில் போயிட்டுது ஆனால் அவங்க அந்த வாலிப நாட்களிலே செய்த அந்த பாவங்களெல்லாம் வரலாறாக இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இளவயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் அவர்களுடைய அழகு துணிச்சல் வேகம் ஸ்டைல் இதுதான் மாயை ஆனால் அவர்கள் வாழுகிற வாழ்க்கை வரலாறாக இருக்கும் ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ வாலிபர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாலிப நாட்களில் அவர்கள் கத்தரை நினைத்தபடியினால் தங்களுடைய சிருஷ்டிகருக்கு பயந்து நடந்தபடியினால் அவர்களும் வரலாறுகளை இந்த பூமியில் வைத்துவிட்டு மாயான தங்களுடைய அழகில் இருந்து மாறிவிட்டார்கள் யோசேப்பை வாசி யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் இன்றைக்கும் நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை வரலாறாக படித்து எங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோம் அல்லவா ஆனால் யோசேப்பு இன்றைக்கும் அழகா இருக்கிறானா யோசேப்பினுடைய கன்னங்கள் இன்றைக்கும் அழகா இருக்கா பைபிள் சொல்லுது அவன் அழகும் சௌந்தரியமும் உள்ளவன் மோசே அழகும் சௌந்தரியமும் உள்ளவன் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க அவங்க உயிரோட இருக்கைக்குள்ளேயே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் இருந்ததெல்லாம் போயிட்டது மாயையாய் அது போய்விட்டது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறதல்லவா இதுதான் வரலார் அது மாயை கிடையாது வாலிப நாட்களில் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை மாயை இல்லை அது வரலார் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே வேத புஸ்தகத்தில் தானியலின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தானியலின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் நமக்கு வரலாறாயிருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனாகத்தானே இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் கலவனாக இருக்கலையே அவர் முதிர் வயதுள்ள வாழ்க்கையில் இருக்கலையே முப்பத்தி மூன்றரை வருடம் வாலிபன் அந்த வாலிப நாட்களிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் வரலாறாயிருக்கிறது மாதிரியாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே தீமைத்து என்கிற வாலிபன் யோசுவா என்கிற வாலிபன் எத்தனை தாவீது திருமணத்துக்கு முன்பு வாலிபனாக வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு வரலாறாக இருக்கிறது இளவயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லப்பட்டது நம்முடைய அழகு நம்முடைய சௌந்தரியம் நம்முடைய ஸ்டைல் நம்முடைய சுறுசுறுப்பு சரீர கட்டமைப்புகள் இவைகள்தான் மாயை ஆனால் வாலிப நாட்களிலே வாழுகிற வாழ்க்கை மாயை கிடையாது அது வரலாறு உங்களுடைய கரத்தில் இந்த நாட்கள் இருக்கிறது அந்த வாலிபன் அந்த வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்களில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினது போல நீங்களும் அடுத்த வாலிபர்களுக்கு எண்ணத்தை வரலாறாக விட்டு விட்டு போகப் போகிறீர்கள்